உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ராணி, ஒரு சின்ன வேலை இருக்கு, சரியா? ஆம், சொல்லுங்க. இந்தா, இதுல 1008 புஷ்பம் இருக்கு. அத சரியா கோத்து மாலைய சாமிக்கு போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆ, சரி, நான் மாலையா கோத்து கொண்டாறேன். தம்பி, அந்த ஆள் ஏதோ சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ராணியை இந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டான். எதுக்கும் இவன் என்ன சொல்றான்னு நாம பாப்போம். பொம்மி அக்கா, என்ன சுத்தி என்னென்னவோ நடக்குது. ஒரு கும்பல் என்ன போட்டு தள்ள பிளான் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிதுக்கா. என் வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்கிறதுனாலதான் நானும் அமைதியா போய் நிறுறேன். நான் ஏதாவது பண்ண போய் அதனால பாப்பாக்கு ஆபத்தாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுக்கா. இல்லனா இம்மா நாள் அவனுங்க சும்மா விட்டு வச்சிருப்பானுங்களா? இறங்கி செஞ்சிருக்க மாட்டானுங்க. நீதான் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சமஹாரம் பண்றேன்னு சொல்லிக்கிற அந்த நம்பிக்கையில தான் நானும் கம்பு கோத்து மாலை கட்டி கொண்டார் சொன்னாரு. இப்படி தள்ளுது, நோ 10 தூங்காம கண் முழிச்ச மாதிரில இருக்குது. நான் தீண்டி இதுவரைக்கும் யாரும் உயிர் பழைச்சதே இல்ல. என்னோட விஷம் உங்க உடம்புல கொஞ்சம் கலந்துட்டாலே அவங்க சாகிறது உறுதி. நான் கூட இவங்க கொடுத்த விஷத்துல அந்த ராணி சாகாம உயிரோட வந்துட்டாளேன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் உங்களை குறைச்சலா எடை போட்டுட்டேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது இவங்க கொடுத்த விஷம் சாதாரணமான விஷம் இல்லையா. என்னத்த சொல்றீங்க? ஷோ தமன்னா, அந்த ஆளு ராணி ரூமுக்கு போ சொல்லிட்டு அவ போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு தெரியுமா? ராணி இன்னும் ஆபத்தான கட்டத்துல தான் இருக்கா. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யலன்னா அவளுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஆபத்து காத்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ராணி இன்னும் ஆபத்தான கட்டத்துல இருக்காளா? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ராணி குடிச்ச பால்ல வீரியம் உள்ள ஒரு பாம்போட விஷம் கலந்திருக்கு. அந்த பால் அவ குடிச்சதுனால இப்ப ராணியோட உடம்பு பூராவும் அந்த விஷம் பரவி இருக்கு. பாம்போட விஷமா? ஆமா. ஆனா பயப்பட வேண்டாம் சித்தார்த், நான் தான் கஷாயம் கொடுத்து அந்த விஷத்தை முழுசா வெளியே எடுத்துட்டேனே. இருந்தாலும் அந்த விஷம் ரொம்ப ஆபத்தானது. அதோட வீரியம் குறையணும்னா, அதாவது ஒரு ராத்திரி முழுக்க ராணி கண் அசரவே கூடாது. அப்படி அவ தூங்கிட்டான்னா அந்த விஷம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு.
முழுசா 3 நிமிஷம் ராணி கண்ண மூடி தூங்கிடவே கூடாது. ஏங்க இந்த விஷயத்தை நீங்க ஏங்க டாக்டர் வந்தப்ப சொல்லல? சொல்லி இருந்தா ஏதாவது ட்ரீட்மென்ட் பண்ணிருப்பார்ல. இங்க பாருங்க, ராணி ஒத்த உசருக்காரி இல்ல, ரெட்ட உசருக்காரி. நான் அந்த விஷயத்தை அங்கேயே சொல்லி அந்த புள்ள பயந்துருந்துருச்சுன்னா அது உள்ள இருக்கிற உசருக்கு ஆபத்தாயிருக்கும்ல. ஐயோ, ராணிக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆகணும்? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? உலகத்தையே கட்டி ஆடுற அந்த ஈசனுக்குமா இறக்கமே இல்லாம போயிடுச்சு. ஓ சிவசிவா, அவனை ஏமா திட்டுறீங்க? அவரே வந்தாலும் நடக்கணுங்கிறதெல்லாம் நடந்துதானே ஆகும். விதிய யாராலையுமே மாத்த முடியாது. மதி ஒன்ன வச்சுதான் நாம விதிய வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா மதி வேலை செய்யறதுக்கே விதிதானே காரணம். ஒரு விஷயத்துல நல்லதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே மாதிரி கெட்டதுக்கும் அதை விட சக்தி இருக்கும். இதுக்கு நடுவுல பாவங்க, அந்த சிவனும் பாவம் இல்லையா? அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் போராடிக்கிட்டு தாங்க இருக்கான். வீட்டுக்குள்ள வந்து யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. தம்பி, இப்ப அதெல்லாம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். ராணி தூங்காம இருக்க நாம என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணுவோம். இந்த மோனா கொடுத்த விஷயத்த அந்த ஆளு கஷாயத்தை வச்சு முறியடிச்சுட்டாருங்கிற மாதிரி அவ்வளவு சீப்பா பேசுனீங்க. அது வந்து அது சாரி லாரா, அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. ஆமா சித்தப்பா, எங்கத்த? நான் தான் தம்பிய கீழே இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ராணி தூங்காம இருக்கிறதுக்கு அவங்க நிச்சயமா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் ராணி அந்த விஷத்தோட வீரியத்துல கண் அசந்தே ஆகணும். அவ உடம்புல ஒட்டி இருக்க கொஞ்சம் விஷமே போதும் அவளை பணமாக்குறதுக்கு. ராணி நேரம் கண் அசந்திருப்பா, அவ கண் முழிக்க போறதே இல்ல. என்னது, பூவ கூட கோக்க முடியாம கண் இப்படி சொக்குது? ஒருவேளை அந்த கஷாயம் குடிச்சதுனாலதான் இப்படி இருக்குதா? ராணி தூங்கிடாத, ராணி எழுந்திரி. தூங்குனா உயிருக்கு ஆபத்து. தூங்காத பாப்பா, எப்படியாவது ராணிக்கு புரிய வை பாப்பா. ராணி எழுந்திரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.